ஆஃப்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இது ஒரு கிராமர் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது நம்ம கவிதை எழுதுவோம் கதை எழுதுவோம் நாடகம் இதெல்லாம் வந்து நம்ம எழுதும்போது நம்ம ஒரு ஏதாவது ஒரு படம் வரைஞ்சோம்னா அதோட விட மாட்டோம் இல்லையா அதுக்கு ஒரு டிசைன் டெக்கரேஷன் பண்ணும் அதே மாதிரி நம்ம கவிதை எழுதும்போதும் கதைகள் எழுதும்போதும் அந்த கேரக்டருக்கு அதை வந்து நம்ம வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி அதை வந்து அழகுபடுத்துறது அதுதான் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ்வலாக மோர் தென் 20 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து 6 நம்ம பார்க்க போகிறோம் அல்பபெட்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தீமில் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிசம்பிளன்ஸ் ரிசம்பிளன்ஸ்னால் என்ன ஒற்றுமையை வச்சு அவங்க பிரிச்சுருக்குறாங்க செகண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்னால் என்னது வித்தியாசம் அதை வச்சு அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிரிச்சுருக்காங்க நெக்ஸ்ட் அசோசியேஷன் அசோசியேஷன் போது ஆகு பெயர் பொருளாகு பெயர்னு தமிழில் சொல்கிறது அதை ரிலேட்டடாக பண்ணுறது இது ரெண்டும் இங்கிலீஷில் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கும் போது வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள அதாவது ஒரு சென்டென்ஸில் வருதுலே வார்த்தைகள் வேர்ட்ஸ் பிட்வீன் த ரிலேட்டிவ் வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள மீனிங்கை சொல்கிறது அதுக்கு என்ன ரிலேட் சம்மந்தம்ங்கிறத சொல்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த 4 வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிரிச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ அல்பபெட்டிக்கலில் ஃபஸ்ட்டு அலிட்ரேஷன் பார்க்க போகிறோம் சாதாரணமாக எழுகை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது மோனை அலிட்ரேஷன்னா என்னென்னா மோனை அதாவது ஆல் இட்ரேஷன் ஆல் வேர்ட் ஆல் லெட்டர்ஸ்னா இருக்கும் இட்ரேஷன் போது லெட்டர்ஸ்னா இருக்கும் எல்லா லெட்டருமே சேமாக இருக்கு அப்படின்னு ஸோ இதில் வந்து என்னென்னா கான்சனன்ட் சவுண்டு அல்லது கான்சனன்ட் லெட்டர் ஏஇ ஐஓயுங்கிறது பபல்ஸ்னு நமக்கு தெரியும் ஸோ அது இல்லாத மற்ற லெட்டர்ஸ்னால் கான்சனன்ட் அது ரிப்பீட்டடாக வந்தால் அது வந்து என்னது மோனை seashells seashells on the seashore peter peppier peck of pickled peppers appa idhula vandha neenga paakumbodhu s s s ngra and the consonant letter vandu starting la word la starting la varum that is alliteration adhu peru da alliteration nu peru adutha allusion allusion la enna piridu modidan ani idha namma vandha geographical avo alladhu or historical alladhu biblical edhavadhu or matha writers author irukanga illaya அவங்களுடைய ஒர்க்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கிறது அப்படி நம்ம எடுக்கிற அந்த ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிற சென்டென்ஸ் வந்து ஏதோ ஒரு மீனிங்கை எக்ஸாக்டாக குறிக்கும் அதுக்கு தான் நம்ம அதை இந்த அலியூஷன் நம்ம சொல்கிறோம் யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு வந்து மார்க் ஆண்டனியே சொல்லுவார் ஸோ ப்ரூட்டஸ் அவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவார் அப்போ நீயுமா ப்ரூட்டஸ்னு மார்க் ஆண்டனி கேட்குறது தான் ஸோ யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிறது இப்போ என்ன வருது அப்படின்னா ட்ரைட்டர் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகிங்கிற அர்த்தத்துக்கு இங்கே வந்துடுது ஸோ அதான் பிரித மொழிதல் அணி அலியூஷன் சொல்லுவோம் அனஃபோரா அப்படின்னா என்னென்னா மோனை தொடை இங்கே மோனைன்னு சொல்கிறோம்ல அதே தான் மோனை தொடையுங்கும் போது இங்கே என்னென்னா தொடுத்து வர்றது அடுத்தடுத்து வர்றதுன்னு சொல்ல அர்த்தத்தில் வருது மை லைஃப் இஸ் மை பர்பஸ் மை லைஃப் இஸ் மை கோல் ஸோ மை லைஃப் இஸ் மைங்கிறது அடுத்தடுத்து அப்படியே வருது அடுத்த சென்டென்ஸ்லேயும் மை லைஃப் இஸ் மை வருது அதுக்கு பேர் அனாஃபோரான் பேர் நெக்ஸ்ட் ஆன்டி தீசிஸ் ஆன்டினாலே என்னது ஆப்போசிட் தான் தீசிஸ்ங்கிறது ஒரு கருத்து ஆனால் மாறுபட்ட கருத்தை சொல்றதா ஆன்டி தீசிஸ் தமிழில் வந்து முரணி செய்தல் அல்லது எதிர்மாறா சொல்றதுன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க அப்போஸ்ட்ரஃபி அப்படிங்கும் போது நம்ம பங்க்சுவேஷன் மார்க்ல உள்ள அப்போஸ்ட்ரஃபி இல்லை இந்த அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா மேற்கோள் சொல்றது சில படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் ஹீரோ வந்து அதாவது நான் லிவிங் திங்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு கேரக்டரா திங்க் பண்ணி கேரக்டரா யோசிச்சு அவங்கள்ட்ட பேசுவாங்க ஸோ ஒரு சில படத்துல ஹீரோ வந்து காரு அல்லது சைக்கிளை வச்சுட்டு அதை வந்து ஃப்ரெண்டா வச்சு பேசுவாங்க நீ ஏன் இப்படி இருக்கிற என்ன சொல்ல வர அப்படின்னு டைரக்டா அவங்கள்ட்ட பேசுவாங்க அதாவது லிவிங் திங்ஸ் மாதிரி நினைச்சிட்டு பேசுறது ஓ ஹி பீல்ஸ் பீ சைலன்ட் சக்கரமே அமைதியாகிறது இது வந்து ரைட்டர் எழுதுனது ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா அப்போஸ்ட்ரஃபி அடுத்தது அசனன்ஸ் அசனன்ஸுங்கிறது இங்கே அலிட்ரேஷனில் வந்து எப்படி கான்சனன்ஸ் சவுண்ட் வந்து ரிப்பீட்டடாக வர்றது அலிட்ரேஷன் சொல்லணுமோ அதே மாதிரி இந்த அசனன்ஸ் உயிரெழுத்து ரெட்டிப்பின் பேர் உயிரொழி ரெட்டிப்பின் பேர் ஏஇ ஐஓயு தான் என்னது வேர்ட்ஸு உயிரொழின்னு சொல்லணும் அது ரிப்பீட்டடாக வர்றது அடுத்தடுத்த வேர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் யுவர் ஃபீட் இதில் பார்த்தீங்கன்னா ஏ வருது அடுத்த வீடியோவில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ